அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசியில் பிரிவு 3ல இருந்து 10 வரைக்குமான பிரிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973. முதல் அத்தியாயத்தின் பெயர் முன்னுரை, ஆங்கிலத்தில் ப்ரிலிம்னரி. இதில் பிரிவு 1லிருந்து 5 வரைக்குமான பிரிவுகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம செக்ஷன் 1, 2 போன வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு பிரிவு 3லிருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 3, 4, 5 இந்த பிரிவை நம்ம பார்த்துடலாம். செக்ஷன் 3, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்சஸ். குறிப்பிடப்படுவதை எவ்வாறு பொருள் கொள்வது? எதை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா, நடுவருன்ற ஒரு வார்த்தையை அதை எப்படி பொருள் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஏன் அந்த ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட்டில் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்லாம் இருக்காங்க. ஸோ நடுவர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அடைமொழி சொல்லே இல்லாமல் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்திற்கு ஏற்ப நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஒருவேளை சென்னையாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொன்னாங்கன்னா நம்ம மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு பொருள் எடுத்துக்கணும். சென்னைக்கு வெளியே அப்படின்னா அவங்கள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், மேபி அவங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப பொருள் எடுத்துக்கணும், அதுக்காக தான் இந்த பிரிவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் ஏ பாயிண்ட் என்னென்னா, நடுவர் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை, இது வந்து இந்த சட்டத்தை பொறுத்த மட்டும்தான் இந்த ரெஃபரன்ஸை சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டப்படி நடுவர் அப்படின்ற வார்த்தை அடைமொழி சொல் இல்லாமல் குறிப்பிடப்படுகிறது. அடைமொழினா அந்த நடுவருக்கு முன்னாடி எந்த ஒரு அடைமொழியோ, எக்ஸிக்யூட்டிவ் இல்லை நீதித்துறை, அந்த மாதிரி எந்த ஒரு அடைமொழியோ இல்லாத பட்சத்தில் எப்படி பொருள் எடுத்துக்கலாம்னா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க, பெருநகர் பகுதிக்கு வெளியே இருந்தால். பெருநகர் பகுதினா மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து சென்னை, கொல்கத்தா, மும்பை, அகமதாபாத் இதெல்லாம் வந்து பெருநகர் பகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பகுதிக்கு வெளியே நடுவர் அப்படின்னு சொன்னால் அது நீதித்துறை நடுவரை குறிக்கும். ஒருவேளை பெருநகர் பகுதியாக இருந்தால், அதுதான் ரெண்டாவது பாயிண்ட், பெருநகர் பகுதி மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தால் அவங்கள நம்ம பெருநகர் நடுவர்னு சொல்லணும், அப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் ரெண்டே விஷயந்தான், மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு வெளியே நடுவர்ன்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்படும் போது அவங்கள நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை நடுவர்னு பொருள் எடுத்துக்கணும். ஒருவேளை அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா, பெருநகர ஏரியான்னு அறிவிக்கப்பட்ட ஏரியாவில் நடுவர்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு பொருள் எடுத்துக்கணும். அடுத்து பி, இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நடுவர்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து 2ஆம் வகுப்பு நடுவர்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னும் போது, அஃப்கோர்ஸ் அந்த பெருநகர் பகுதிக்கு வெளியே அப்படின்னா நீதித்துறை 2ஆம் வகுப்பு நடுவர்னு பொருள் எடுத்துக்கணும். பெருநகர் பகுதியிலனா பெருநகர் நடுவர், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு தான். ஸோ இதில் என்னென்னா, மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படி கிடையாது. மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வகுப்பு நடுவர்னு சொன்னாலும் அவங்களையும் நீங்கள் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு தான் சொல்லணும். முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புன்ற அந்த பாகுபாடு பெருநகரை பொறுத்தவரை கிடையாது. அடுத்து சி, சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2ஆம் வகுப்பு நடுவர்னு மேலே பார்த்தோம், அதே மாதிரி முதல் வகுப்பு நடுவர்னு கொடுத்துருந்தா பெருநகரை பொறுத்த வரைக்கும் அவங்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், வேறு ஏரியா அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை தவிர வேறு பகுதிகளில் அவங்கள ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை முதல் வகுப்பு நடுவர்னு சொல்லணும். ஸோ இப்போ ரெண்டு விஷயம் கிளியர், பெருநகரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்றது கிடையாது, நீ வெளியில் பெருநகரை தவிர மற்ற இடத்துல முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புன்ற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து டி பாயிண்ட், இப்போது தலைமை நீதித்துறை நடுவர்னு ஒரு பெருநகர் பகுதியில் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள நம்ம பெருநகர் தலைமை நடுவர்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஸோ இதிலிருந்து ரெண்டு விஷயம் கிளியர், ஒன்று இப்போ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமை நடுவரை சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்ற பாகுபாடுலாம் கிடையாது, ரெண்டு பேருமே நம்ம மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு தான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான்.
அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், செக்ஷன் த்ரீல சப்செக்ஷன் டூ, நீதித்துறை நடுவர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்பதாக, இது நம்ம எல்லா இந்த செக்ஷனை படிக்கிற எல்லாத்துலேயுமே சூழ்நிலைக்கு ஏற்பன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏரியாவில் நீதித்துறை நடுவர்னு கேள்விப்படுறீங்க, ஆனால் அது வந்து பெருநகர் பகுதி. அப்போனா நீங்கள் அந்த இடத்துல நீதித்துறை நடுவர்னு தப்பாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. நாம் பொருள் எடுத்துக்கணும், அவங்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை தான் அவங்க பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் தான் வந்து அந்த ஒரு பொருளுக்கான அர்த்தத்தை நாம் தான் வந்து அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். அடுத்து மூன்றாவது சப்செக்ஷன், இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி. இதில் வந்து ஒரு ஏபிசி பாயிண்ட் நிறைய இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஏ என்னென்னா, முதல் வகுப்பு நடுவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி முதல் வகுப்பு நடுவர்னு சொன்னாங்கன்னா, இப்போ நாம் அதை நீதித்துறை முதல் வகுப்பு நடுவர்னு எடுத்துக்கணும். இங்கே என்ன வித்தியாசம்னா, ஜுடிஷியல்ன்ற வார்த்தையே இங்கு இணைக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லக்கூடாது, ஜுடிஷியல் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லணும். ஸோ நீதித்துறை அப்படின்ற வார்த்தையை இங்கே சேர்த்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspark.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பார்சல் அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்திற்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.